இடம்பொருள் நேரிக்கு வணக்கம் பிக் பாஸ் சீசன் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் எபிசோடு தான் அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து கட் ஆயிடுது ஆக்சுவலாக எபிசோட்ல இருக்கிறத விட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே வந்து சிலது கட் ஆகிடுது ஏன்னா வந்து அந்த எபிசோட் போகிற ஃப்ளோவில் அது வராது அப்படிங்கன்னா கட் பண்ணிடுறாங்க ஆனால் அதெல்லாம் அன்சின் வீடியோவெலாம் வருது அதுல இருக்க கலெக்ஷன்ல நேற்று டே பதினேழு நேர்தான் வந்து முக்கியமான நாள் ஏன்னா வந்து மாற்றி மாற்றி வந்து சனம் ஷெட்டியும் சுரேஷ் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்ட நாள் அந்த நாளில் நடந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முதல்ல வந்து ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்த சனம் அண்டு இவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு முன்னாடியே சோம் அண்ட் பாலாஜி உள்ளார வந்து அரக்கர்கடா உள்ள வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க விளாண்டு இருக்கும்போது மிளகா தூள் கீழே கொட்டிடுச்சு அதை சோம் பொறுக்கிட்டு இருக்கும் தொடர்ச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் இந்த பக்கம் அனிதா வந்து நான் உனக்கு துண்டு கொடுத்தேன் நான் துண்டு கேட்டு வேணுமான்னு கேட்டா நீ பதிலே சொல்ல பதிலே சொல்லுன்னு பேசிட்டே இருந்தாங்க உடனே அர்ச்சனா அவங்கள திட்டிட்டாங்க அன்சீன் வீடியோல பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனாவும் அனிதாவும் இதை பத்தி பேசுறாங்க அனிதா சொல்றாங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை நாங்கள் அடிக்கடி இந்த மாதிரி சண்டை போட்டுப்போம் சேர்ந்துப்போம் நீங்க உள்ள வந்தது அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு தேவையில்லாம நீங்க வந்தனால சண்டை பெருசாயிடும் அப்படின்னு அனிதா சொல்ல அர்ச்சனா வந்து நான் அதுக்காக இது பண்ணல அந்த இடத்துல அவனை சப்போர்ட் பண்ற அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக பார்த்தேன் கொட்டிட்டோம் அப்படின்னு வருத்தப்படுறாங்கிறதுக்காக அவனை சப்போர்ட் பண்றதுக்காக தான் நான் பாத்தனே தவிர உங்க சண்டைக்குள்ள நான் உள்ள வரல அப்படிங்கிறாங்க ஆனா ஆக்சுவலா அதுக்கு அனிதா எப்பயும் போல கன்வின்ஸ் ஆன மாதிரியே தெரியல அவங்க திரும்பி திருப்பி சொல்லிட்டே இருக்காங்க அர்ச்சனா நீங்கள் அடிச்சு நான் அதை பத்தி நான் சொல்லலை நான் இருந்த பிரச்சனைக்காக நான் பேசினேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இன்னொரு சைட் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாலாஜியும் வந்து இப்போ இவர் சுரேஷ்ட பேசுறது இல்லை அந்த பிரச்சனைக்கு அப்புறம் அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு கொஞ்சம் ஃபீவரி ஷெவாயான மாதிரி ஆயிடுது அதனால அவர்கிட்ட நீங்கள் பேசு அப்படின்னு சம்யுக்தா பேசுறாங்க அதுக்கு முன்னாடி சம்யுக்தாமா அவர் பாலாஜி அண்ட் ஆஜி உகாந்து பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சமிதா ரொம்ப தெளிவாக பேசுறாங்க அவங்களோட பாதி சீன்ஸ் எல்லாம் அன்சீன்லே வந்துடுது ஆக்சுவல் எபிசோடில் வராமல் போயிடுது அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து என்னையும் அடித்தார் அடிக்க ட்ரை பண்ணாரு அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடித்தார் ரம்யா பாண்டியன் நிஷா அடிச்சார் அவங்க அதை கேஷுவலாக எடுத்துட்டாங்க ஒருவேளை அவங்க வழிக்குதுன்னா அப்போ தப்புன்னு சொல்லி சொல்லியிருந்துருக்கலாம் எனக்கே கூட தப்பாக பட்டுச்சு அவங்க சொல்லி ஆனால் சனம் வந்து ஏற்கனவே மனசுக்குள்ள டென்ஷன்ல இருந்ததுனால அவர் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டா அது வந்து அவர் அவர் ஓவர் உள்ள ஒரு எந்தூசியாசன்ல விளையாடுறதுக்காக பண்ணாரு அவ்வளவுதான் அவர் வேணும்னே பண்ணல ஆனா அதே சமயத்துல இதை நீ கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்காது இதே மனசுல வச்சுட்டு இருக்காத அவருக்கு இங்க இருக்கிறதுலேயே சப்போர்ட் சிஸ்டம் உள்ள இருக்க வேண்டிய ரொம்ப நீ நீதான் நீயே இப்படி பண்ணா எப்படி அப்படின்னா ஒரு நினச்சவர் ரொம்ப அப்செட் ஆவாரு அவர் இன்னும் முதல்ல இந்த எலிக்ஷன்ல இருப்பாரா இல்லையா வெளில போவாரா இல்லையா அப்படின்னு தெரியாது இன்னும் மூணு நாலு நாள் தான் இருக்கு அவர் கூட நீ பேசி பழக வேண்டியதான பேசி நார்மலா பேசு மனசுல வச்சுக்காத அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேல்முருகன் வந்து சனம்ட்டேன் ஏன் நீங்கள் வந்து கூடயும் பேச மாட்டீங்க பேசுங்க கூடயும் போயிட்டு நான் அவங்க பர்சனலாக பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் உள்ளார போயிட்டு நீங்கள் பேச வேண்டியதை பேசுங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காரு இது இல்லாமல் லாஃபிங் தெரப்பி கிளாஸ் வேற நிஷா வந்து எல்லாத்துக்கும் சிரிக்க வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் தான் அன்சீன் வீடியோஸ்லாம் நடந்துச்சு இது இல்லாமல் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அனிதா என்ன சொல்கிறாங்கன்னா ரியோ அண்ட் கிட்ட போய் இந்த வாரம் வந்து வீக் பெர்ஃபார்மன்ஸ் யாரு போர் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு கேட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து சுரேஷை தான் சொல்லணும் ஏன்னா வந்து அவர் தான் வந்து இந்த மாதிரி இந்த கேமே இன்ட்ரெஸ்டிங்காக விளாட விடாமல் பண்ணாரு அப்படின்னு ஆக்சுவலாக அவங்க தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக விளாட வைக்கிறதுக்கு என்னென்னவோ ஆரம்பத்தில் முதல் நாள்லேருந்து பண்ணிட்டு இருந்தாரு ரெண்டாவது நாள் தான் வந்து இவங்க ஸ்ப்ரேலாம் அடிக்கும்போது ஒரு கோவப்பட்டாரு எல்லாம் பண்ணார் இவரும் தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டாரு எல்லாமே நடந்துச்சு ஆனால் அனிதாவுக்கு அவங்க எரிக்ஷன் இருக்கனால பயமா என்னவோ அவங்கள யாரும் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டாங்க ஆக்சுவலாக இந்த மொத்த இதில் வந்து இப்போ ஈவென்ட்ல யாருமே வந்து சுத்தமாக பேசாத ஆட்கள்லாம் இருக்காங்க வேல்முருகன் அவர் என்ன பண்ணாருனே தெரில சிவானியும் ஆஜித்தும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனா அவங்க எல்லாம் சொல்லாம இவங்க சொன்னது நிறைய பேர் உள்ளார மனத்துல இருக்க பழைய பகையெல்லாம் தான் நடந்துக்கிறாங்க இதனாலே நமக்கு இன்ட்ரஸ்டிங்கா கண்டென்ட் கிடைக்கும் அவங்களுக்குள்ள என்ன சண்டை வருங்கிறது தெளிவா தெரியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய அன்சீன் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே இடம்பொருள் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ இடம்பொருள்